அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் அடுத்த 2 மணி நேரத்தில் 9 மாவட்டங்களுக்கு தற்போது முக்கிய அலர்ட் ஒன்று கொடுக்கப்பட்டங்க. இதன்படி தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் அடுத்த 2 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான எச்சரிக்கை தற்போது கொடுக்கப்பட்டங்க. இளமை படம் பிரீஃபாக பார்த்தல மார்க்க மாஸ்க் படம் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் மாண்டஸ் புயல் காரணமாக தற்போது பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. ஆனால் மாண்டஸ் புயல் கரையை கடந்தாலும் தமிழகத்தில் மொக்கா என்கின்ற புதிய புயல் உருவாகியுள்ளதன் காரணமாக தமிழகத்தில் மேலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்புன்னு கொடுக்கப்பட்டாங்க. அதன்படி டிசம்பர் 13 இன்றைய நாட்கள் தமிழகத்தில் 5 மேற்பட்ட மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்றைய நாட்கள் விடுமுறை விடப்பட்டாங்க. ஆனால் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தாலும் ஒரு சில இடங்களில் விட்டுவிட்டு மழை பெய்வதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பார்க்கும்போது திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள் கட்டாயம் கனமழை நீடித்து கொண்டே இருக்கும் என தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. தமிழகத்தில் தற்போது சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன் முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. ஆனால் தமிழகத்தில் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் மொக்கா என்கின்ற புதிய புயல் காரணமாக இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தற்போது சொல்லப்பட்டாங்க. ஆனால் நாளை நாட்கள் விடுமுறை விடப்பட வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. தற்போது நிலவரப்படி மழையின் தீவிரத்தை பொறுத்துதான் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும். கட்டாயம் நாளை நாட்கள் இயல்பை விட கூடுதலாக 20 மேற்பட்ட மாவட்டங்களில் கட்டாயம் கனமழை. மீண்டும் 3 நாட்கள் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.